ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆயுத பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சாமி டவர் இருக்கு இல்லையா திருச்சியில், ஸோ அதுக்கு பேக் சைடில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் இப்போ வந்திருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜின் ஆயில் இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும், பொதுவாக இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல கிளாசிக் லுக்கில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்போ போனாலும் இவங்க வெல்கம் ஸ்வீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஆயுத பூஜை அப்படின்றதால இவங்க வந்து குலோப் ஜாமன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரெண்டு மூணு பாக்கெட் வந்து கொடுத்தாங்க. இப்போ நான் மார்க்கெட் வந்துட்டேன். வாழைக்கண்ணு, மாயலை, பூ, பழம் எல்லாமே வந்து வாங்கணும். ஸோ நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இங்கே எல்லா திங்ஸுமே வாங்கிட்டேன். பட் வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் என்னை பார்த்தாங்க, எதுக்குமா இந்த மாதிரி தேவையில்லாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே மார்க்கெட் வந்து போட்டிருப்பாங்க. மார்னிங் டைம்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லா காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் எப்போவுமே இங்கே வந்து ரஷ்ஷாகவே இருக்கும். பட் ஆயுத பூஜை அப்படின்றதால நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கும்பல் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கடை போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து இருக்குங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது. எனக்கு என்னவோ நிறைய கடை இருக்கிறதால காம்படிஷனுக்காக அப்படி போட்டிருக்காங்களா இல்லை எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா வாழைக்கண்ணெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோடி 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. பட் இங்கே எல்லா கடையிலுமே ஜோடி வந்து 10 ரூபா தான் சொன்னாங்க. வாழைக்கண்ணு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு காலத்தில் மாலையெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். பட் இப்போ மாலையில் கூட யாரும் ஓசி கொடுக்க மாட்டேன்றாங்க. கட்டு வந்து 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பட் பெரிய பெரிய கட்டாகவே வச்சுருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. எல்லா திங்ஸும் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கேமரா கூட பிடிக்க முடியல. ஏன்னா ரெண்டு கையிலுமே வந்து பேக் இருந்தது. திருச்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுதான் பெரிய சாமி டவர். டைம் கரெக்டாக 2:30. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். ஸோ வாங்கிட்டு வந்த தோரணம், வாழை மரம் இதெல்லாமே நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். தமிழில் பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு வந்து நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியாலே இருந்தேன். இது வந்து எனக்கு கனவாகவே தான் இருந்தது, நினைவாக்கவே என்னால் முடியல. கொரோனா டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ லாஸ், எனக்கு மணியில் மணி மட்டும் கிடையாது, ஹெல்த் வைஸும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இது வந்து பல நாள் கனவு அப்படின்றது எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கும்போது என்னால் நம்ப கூட முடியல. பட் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில், அதாவது அடுத்த ஆயுத பூஜைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷாப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் தெருநாய்க்கு நான் எப்போவும் பிஸ்கெட் போடுவேன். பட் எனக்கு ஆயுத பூஜை அப்படின்றதால கொஞ்சம் பிஸி போனால் விட்டு அதனால தான் கோலம் போடும்போது என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தது. அண்ணனை குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சைக்கிள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அப்படிங்கும்போது சடனாக ஒரு பல்க் அமௌண்ட் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நான் வந்து ஏர்ன் பண்ணி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மணியில் தான் நான் என்னோடய பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். சாமி கும்பிட வேண்டியது தான். அனிக்கா பொட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அனிகா பொட்டிக்கோட இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொட்டிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, ஒருத்தர் நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னால் பூஜை பண்ணுறது வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த சிம்பிளான ஆயுத பூஜை விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.